Hello viewers, 10th Mathematics Kanidam PTA Model Question Paper Paper 1 Answer Key. So PTA Model Question Paper வந்து பாத்தீங்கன்னா 6 Model Question Paper விட்டுருக்காங்க. So அதுல ஃபர்ஸ்ட் மாடல் க்வெஸ்சன் பேப்பருக்கு ஆன்சர் கீ நம்ம பார்க்க போறோம். அதுல பார்ட் 1 சூஸ் த கரெக்ட் ஆன்சர். So ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு வந்து ஏ ஆப்ஷன் 8,6. செகண்ட் க்வெஸ்சனுக்கு வந்து 1. தேர்ட் க்வெஸ்சனுக்கு வந்து பாத்தீங்க டி ஆப்ஷன் டு நாட் இன்டர்செக்ட், தமிழ்ல வந்து ஒன்றை ஒன்று வெட்டாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துக்கு சி ஆப்ஷன். ஸோ ஒவ்வொன்றுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ பிராக்கெட்ல வந்து தமிழ்ல தமிழ் மீடியத்தில் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துங்க 10th, 11th, 13th, 14th. ஸோ இந்த 14th க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தப்பாக இருக்கு. ஸோ அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கிளைனோமீட்டர். அதுக்கடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9th க்வெஸ்சனும் 10th க்வெஸ்சன் வந்து கிரியேட்டட் க்வெஸ்சனாக இருக்கு. 9th க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3, -3, -3 வந்து பார்த்தீங்கன்னா என்ன சீரியஸ்ன்னு கேட்குறாங்க, என்ன சீக்வன்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ சேம் நம்பராக இருந்துச்சுன்னா அது ஏபியும் வரும் ஜிபியும் வரும். ஸோ அதுதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா -3, -3, -3. ஸோ T2/T1 = T3/T2 ரெண்டுமே வந்து என்ன வருது 1 வருது. அதேமாதிரி செப்பரேட் பண்ணாலும் 0 வருது. T2 - T1 காமன் டிஃபரன்ஸும் சேமாக வருது, காமன் ரேஷியோவும் சேமாக இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது போத் ஏபி அண்டு ஜிபி. அடுத்து 10th க்வெஸ்சன் அதேமாதிரி கிரியேட்டட் க்வெஸ்சனு. ஸோ x³ - a³க்கும் x - a² எல்சிஎம் கேட்குறாங்க. ஸோ x³ - a³ வந்து பார்த்தீங்கன்னா a³ - b³ ஃபார்மேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து x - a² ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா x - a² இல்லை ஹையஸ்ட் பவர் வந்து x - a² இந்த டேர்ம் வந்து ஒன்றுத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஸோ எல்சிஎம் எடுத்து பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் க்வெஸ்சன்ஸு. ஸோ 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 15th க்வெஸ்சன் லாஸ்ட்டில் இருக்குது. 16 பாருங்கள். ஸோ 16 க்வெஸ்சன் வந்து சால்வ் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து x = ±√7, x = ±√6. இது எல்லாமே புக்கில் இருக்கிற க்வெஸ்சன் தான். அடுத்து 17 க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் பி கிராஸ் கியூ, பி மேட்ரிக்ஸ் ஆர்டர் கியூ கிராஸ் ஏ. அப்போ ஏபி வந்து டிஃபைன்டா அப்படின்னு பார்க்கும்போது பி கிராஸ் கியூ, கியூ கிராஸ் ஏ. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸினுடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் சேமாக இருக்குது. ஸோ கியூ கியூ. அப்போது நியூ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து பி கிராஸ் கியூ. ஸோ அப்போ ஏபியினுடைய ஆர்டர் வந்து பி கிராஸ் கியூ அதனுடைய வரிசை. ஸோ பிஏ பண்ணும்போது பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பிஏ வந்து கேனாட் பி டிஃபைன்டு. ஸோ பிஏ வந்து காண இயலாது அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து 18th க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் கேட்குறாங்க. அதுக்கடுத்தது என்ன ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு சார்பாகும், எஃப்இசிஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். அடுத்து 19th க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் புக்கில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ இது வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிள் பிஎஸ்டி சிமிலர் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, உயரம் கேட்குறாங்க. ஸோ அது கண்டுபிடிச்சது 16√3. ஸோ அதுக்கு 21 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் கோன் கொடுத்துட்டு அது வந்து ரேடியஸ் கேட்குறாங்க. ஸோ ஹைட்டு கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூமியினுடைய கன அளவு கொடுத்துருக்காங்க. ஹெச் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆர் கிடைச்சி, ஆர் வந்து 21 cm² வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 22 க்வெஸ்சன். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துட்டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்குறாங்க. ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி. இந்த ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 11/15. அடுத்து 23 வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் புக்கில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் தான். அடுத்து 24th புக்கில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் தான். மிடில் டேர்ம் கேட்குறாங்க. ஸோ மிடில் டேர்ம் முதல்ல வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கும், என் கண்டுபிடிக்கிற L-A/D+1. இது ஏபியில் இருக்கிறதுனால ஸோ என் வந்து 30. அப்போ மிடில் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 15th டேர்ம் 16th டேர்ம் மிடில் டேர்ம். ஸோ 15 T15 சப்ஸ்டிட் பண்ண டிஎன் ஃபார்முலா அப்ளை பண்ணால் 15th டேர்ம் வந்து 93, 16th டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 99. அடுத்து 25th க்வெஸ்சன். ஸோ 25th க்வெஸ்சன் வந்து கிரியேட்டட் க்வெஸ்சன். லெட் எக்ஸ் பி ஏ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் குமரன். அதாவது குமரனுடைய ப்ரெசன்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றாங்க. அவங்களுடைய தற்போதைய வயது வந்து எக்ஸ்ன்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெசன்ட் ஏஜை வந்து 2 மல்டிப்ளை பண்ணி +1 ஆட் பண்ணலாம், 2x+1. அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரெசன்ட் ஏஜினுடைய அதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் பிஃபோர் அப்படின்னா x-2, அதே ப்ரெசன்ட் ஏஜ்லேருந்து ஆஃப்டர் 4 இயர்ஸ் அப்படிங்கிறது x+4. இதனுடைய ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவல் சொல்கிறாங்க. அப்போ 2x+1 ஈக்குவல் டு இது ரெண்டுத்துடைய ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவல் சொல்கிறாங்க. அப்போ 2x+1 ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணி x²+4x-2x-8. இது சிம்பிளை பண்ணிங்கன்னா x²-9=0, x²=9, x=2. ஸோ +3 வரும், நம்ம ப்ளஸ் தான் எடுத்துக்கணும், ஏன்னா இங்கே பாசிட்டிவ் தான் எக்ஸ். அடுத்து 26th க்வெஸ்சன் பாருங்கள். எம் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, 0.2 -4,3 கொடுத்துருக்காங்க.
அப்ப y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்டு x மைனஸ் x1. ஸோ y மைனஸ் y1 ஈக்குவல் டு மைனஸ் எம்முக்கு வந்து மைனஸ் 7/5 இன்ட்டு x மைனஸ் x1. x1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைனஸ் 4 மைனஸ் வந்து பிளஸ் ஆகிடும். ஸோ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா 7x பிளஸ் 5y பிளஸ் 13 ஈக்குவல் டு 0. அடுத்து 27th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா n வந்து 20 அப்சர்வேஷன், அதனுடைய சிக்மா வந்து ரூட் 6 கொடுத்துறாங்க. ஸோ ஒவ்வொரு அப்சர்வேஷனும் 3 மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ 3 மல்டிப்ளை நியூ சிக்மா நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் ஆகுனா ஏற்கனவே ஓல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை 3 மல்டிப்ளை பண்ணும். டிவைட் பண்ணாலும் சரி மல்டிப்ளை பண்ணாலும் சரி அந்த ஏற்கனவே இருக்கிற ஹோல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணிக்கணும். சப்போஸ் அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தால் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சேஞ்ச் ஆகுது அப்படியே வந்துடும். அதேமாதிரி நியூ சிக்மா ஸ்கொயர் நியூ வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவற்படி நியூ பரவற்படி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்கொயர் பண்ணிக்கணும். 3 √6 ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ண 9 √6 ஸ்கொயர் பண்ணி 6 9 6 54. அடுத்தது 28. ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா மரக்கன்று நடுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் 1, செகண்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து 3, தேர்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து 9, அப் டு 25 ஸ்ட்ரீட் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஜிபியில் இருக்கு. அது ஜிபினா வந்து பெருக்கு தொடர்வரிசையில் இருக்கு. அப்போ எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏக்கு 1, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 3, என் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஸ்ட்ரீட். ஸோ அப்போ 3 power 25 மைனஸ் 1/3 - 1. ஸோ 1/2 இன்ட்டு 3 power 25 மைனஸ் 1. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 mark questions. 5 mark questions வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இதில் எல்லாமே புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் 15th கொஸ்டின் வந்து நம்ம ஏற்கனவே பார்க்கல இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஈக்குவல் டு 21 கியூ பிளஸ் ஆர். அதாவது இந்த நம்ம இப்போ சரி சார் இது பண்ணீங்கன்னா இப்போ நமக்கு பூத்தொட்டி கொடுத்துருக்காங்க. அதில் மீதி எத்தனை பூத்தொட்டி எத்தனைன்னா 7 பூத்தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் 21 வரணும்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 21 இன்ட்டு கியூ பிளஸ் ஆர். ஸோ நம்ம மொத்தம் வந்து 532 பூத்தொட்டி, அது 24 டிவைட் பண்ண 25 வரும். அப்போ 21 இன்ட்டு 25 பிளஸ் அப்போ ரிமைண்டர் வந்து எவ்வளோ அப்படின்னா 7. ஸோ அப்போ அந்த ரிமைண்டர் வந்து 7, அப்போ மீதி வந்து 7 பூத்தொட்டி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 mark questions எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எக்ஸசைஸில் இருக்குது. காயின்ஸ் இருக்குது, இந்த காயினை வந்து சிலிண்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் நிறைய காயின்ஸ் இருக்குது, அதை வந்து உருக்கி மெல்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க ஒரு சிலிண்டராக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ காயினுடைய டயாமீட்டர் விட்டம் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு உயரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை R1H1 எடுத்துருக்கோம், இதோட R2H2 எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மில்லிமீட்டரில் இருக்கிறதால சென்டிமீட்டராக மாற்றிடும். ஸோ 10 டிவைட் பண்ணிக்கிறோம். டயாமீட்டர் இருந்தாலும் 2 டிவைட் பண்ணி அதேமாதிரி இங்கேயே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, விட்டம் இது பண்ணிட்டோம். என் இன்ட்டு வேல்யூம் ஆஃப் காயின், அதாவது என் காயினுடைய வேல்யூம் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த சிலிண்டருடைய வேல்யூமுக்கு ஈக்குவல், கனளவுக்கு ஈக்குவல். என் இன்ட்டு இதுக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இதுவும் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான். இது பை R1 ஸ்கொயர் H1, இது வந்து பை R2 ஸ்கொயர் H2. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நம்ம N ஈக்குவல் டு 450 காயின்ஸ் வரும். ஸோ 450 காயின்ஸ் நம்ம இது பண்ணி தான் ஒரு சிலிண்டர் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 41, அதாவது ஒரு ட்ரையாங்கிளுடைய பேஸ் ஒரு முக்கோணத்தினுடைய பேஸும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டை விட 4 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகி அது அதிகமாக இருக்குதுன்னு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அல்டிடியூடு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹைட்டு குத்து உயரத்தை வந்து ஹைட்டை வந்து நம்ம அல்டிடியூடு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ பேஸ் வந்து எக்ஸ் பிளஸ் 4 இருக்கும். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அவங்களே கொடுத்துட்டாங்க, முக்கோணத்தின் பரப்பு வந்து 48. அப்போ ஆஃப் பிஹெச் ஈக்குவல் டு 48, ஆஃப் இன்ட்டு பி வந்து பேஸ் வந்து எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்டு ஹைட் ஹெச் வந்து எக்ஸ். இது சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணினா நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -12 8 வரும். ஸோ அப்போ அதில் வந்து பாசிட்டிவ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் 8 எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் 8 வந்து பார்த்தீங்கன்னா குத்து உயரும் அல்டிடியூடு. அப்போ எக்ஸ் பிளஸ் 4 இதில் சப்ஸ்டிட் பண்ணினா 12 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஸ் அல்டிடியூடு வந்து 8. அடுத்து இது 42 கொஸ்டின்ஸ்லாம் இது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எக்ஸசைஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். ஒரு ட்ரையாங்கிளுடைய 2 vertex கொடுத்துறாங்க, தேர்ட் வெர்டெக்ஸ் வந்து தெரியல அது எக்ஸ்கமாய். இந்த தேர்ட் வெர்டெக்ஸ் வந்து இந்த லைனில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3 லைனில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் எதுவுமே அதில் சப்ஸ்டிட் பண்ணலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் இருக்க இடத்துல இங்கே வந்து எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒய்க்கு என்ன வரணும் எக்ஸ் பிளஸ் 3 வரும். அப்போ நமக்கு அந்த தேர்ட் வெர்டெக்ஸ் வந்து எக்ஸ்கமா எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க, முக்கோணத்தின் பரப்பு. ஆஃப் இன்ட்டு நம்ம இந்த 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி 2 பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட் இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 7/2 வரும். அதை சப்ஸ்டிட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ 13/2. அப்போ தேர்ட் வெர்டெக்ஸ் வந்து 7/2, 13/2 மூன்றாவது உச்சி புள்ளி. மீதி பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.